சென்னை கோவை மாநகராட்சிகளில் சொத்து வரியை உயர்த்தி வெளியிட்ட அரசாணை செல்லும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல மாநகராட்சிகளின் தீர்மானங்களும் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த சொத்து வரி உயர்வு செல்லும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன, பதிவு செய்யலாம். சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகளின் சொத்து வரியை உயர்த்துவது தொடர்பாக தமிழக அரசு கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி அரசாணை ஒன்றை பிறப்பித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த மே மாதம் 30ஆம் தேதி சென்னை மாநகராட்சி சொத்து வரியை உயர்த்துவது தொடர்பாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது. இந்த அரசாணையையும் மாநகராட்சி தீர்மானத்தையும் எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த மனுக்களை நீதிபதி அனிதா சுமந்த் விசாரித்தார். அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தில் சொத்து வரி உயர்வு தொடர்பாக மாநகராட்சி தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர அரசு தீர்மானிக்க முடியாது என வாதிக்கப்பட்டது. மேலும் மத்திய நிதிக்குழு அறிக்கையின் அடிப்படையில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் அதன் பின் தான் மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் சொத்து வரியை கணக்கிட முறையான நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்றும் வாதிக்கப்பட்டது. தமிழக அரசு சார்பில் வைக்கப்பட்ட வாதத்தில் கடந்த சென்னையில் 1998ஆம் ஆண்டுக்கு பின் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை எனவும் வரியை உயர்த்துவதற்கான அவசியம் குறித்தும் ஆதாரங்களுடன் விளக்கம் அளிக்கப்பட்டது. மொத்த விலை குறியீடு, பணவீக்கம், சந்தை நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்து நிதித்துறை செயலாளர் தலைமையிலான குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையிலேயே சொத்து வரி உயர்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான நிதியையும் அரசின் செலவினங்களுக்காகவும் வருவாயை திரட்டுவதும் வரிவிதிப்பால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பையும் சமன்படுத்துவது ஒரு மக்கள் நல அரசுக்கு அவசியமாகிறது என்பதால் வரி விதிப்பை வெளிப்படை தன்மையுடனும் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். நாட்டின் பொருளாதார நலனுக்காக நிதிக்குழு அளித்த பரிந்துரைப்படி சொத்து வரியை உயர்த்த அரசு முடிவு செய்ததில் எந்த தவறும் இல்லை என தெரிவித்துள்ள நீதிபதி, சொத்து வரியை உயர்த்துவது குறித்த அரசாணை என்பது ஆலோசனையாக உள்ளதே தவிர உத்தரவாக இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் இந்த அரசாணையின் அடிப்படையில் சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கடந்த 30 ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருந்த சொத்து வரி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதற்கு காரணங்கள் குறிப்பிடப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்துள்ள நீதிபதி, சொத்து வரி உயர்த்துவது தொடர்பான அரசாணையும் மாநகராட்சி தீர்மானங்களும் செல்லும் என தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் சென்னையை பொறுத்தவரை சொத்து வரி செலுத்தும் 15 லட்சம் பேரில் 30 பேர் தெரிவித்த ஆட்சேபங்களை முறையாக பரிசீலித்து பதிலளித்திருந்தால் இந்த வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வந்திருக்காது என தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதி, ஆட்சேபங்கள் கோரி முறையாக அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை எனவும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். சொத்து வரியை நிர்ணயிக்க பின்பற்றப்படும் நடைமுறையை குறை கூற முடியாது என தெரிவித்துள்ள நீதிபதி, 2022-23ஆம் ஆண்டுக்கான 2வது அரையாண்டுக்கான சொத்து வரியை செலுத்த கோரி மனுதாரர்களுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸுகளை ரத்து செய்து 2023-24ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டு முதல், அதாவது வரும் ஏப்ரல் மாதம் முதல் சொத்து வரி உயர்வை அமல்படுத்த உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் சொத்து வரி தொடர்பான விளக்கங்களை மக்கள் பெற ஏதுவாக மாநகராட்சிகள் தங்கள் இணையதளங்களை மேம்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.